नदी सारंगी संगी चक्री सनंदगी श्रीमन्नारायणो विष्णुर् वासुदेवो विरक्षतु ओम मम ओम विष्णुवाय नमः ओम विष्णुवाय नमः ओम विष्णुवाय नमः ஹே நாராயணா, பக்தர்களின் வேண்டுகோளை உடனே ஏற்று அவர்களின் குறைகளை தீர்ப்பவன் நீ. என்னை போன்ற பக்தர்கள் பூஜை செய்து உன்னுடைய பாதமே கதி என்று பணிந்து கிடக்கின்றோம். நான் உன்னிடம் வேண்டுவதெல்லாம் சூன்யமான என்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்று. ஆம் பிரபு, தங்களின் கருணை பார்வைதான் வேண்டும். இப்பொழுது எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை பிரபு. எப்பொழுதும் நான் உன்னுடைய பக்தனாகவே உனது பாத கமலங்களிலேயே இருக்க விரும்புகிறேன். யார் அங்கே? பிரபு, இந்த பிரசாதத்தை குடிமக்களுக்கு வழங்கிவிடும். உத்தரவு. அனுமதி அளித்தால் நான் இப்பொழுது உங்களை ஒன்று கேட்கலாமா? கேள். என்ன கேட்க விரும்புகிறாய்? நீ என்னுடைய மனைவி, மகாராணி. உனக்கு என்னிடம் சகல உரிமைகளும் உண்டு. கேள், என்ன கேட்க விரும்புகிறாய்? மகாபிரபு, தாங்கள் இந்த பிரசாதத்தை எப்பொழுதும் இப்படி அனைவருக்கும் வழங்கி விடுகிறீர்களே. அப்படியென்றால் தங்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் பசியாக இருக்கிறார்களா? தேவி, நான் அப்படி நினைக்கவில்லை. இது பகவானின் பிரசாதம். இந்த பிரசாதத்தில் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஏழைகள் தங்கள் வறுமையின் காரணமாக பகவானை மனதால் வேண்டுகிறார்கள். பகவானும் அவர்கள் மனதில் வாசம் செய்கிறான். செல்வந்தர் மனதில் யார் வாசம் செய்கிறார்கள்? அகங்காரம். அப்படி என்றால் தங்கள் மனதில் அகங்காரம் வாசம் செய்கிறதா? நிச்சயமாக இல்லை. என் மனதில் பகவானின் மீது பக்தியும் பிரஜைகளின் மீது கருணையும் வாசம் செய்கிறது. தேவி, ராஜா பிரஜைகளுடைய சங்கடத்தை போக்க வேண்டும். ஏனென்றால் பிரஜைகள் ராஜாவை பகவானாக நினைக்கிறார்கள். மகா கவியாக வேண்டிய தாங்கள் மகாராஜாவை விட்டீர்கள். தேவி, உன்னிடம் இருந்து விலகி இருக்கும் போது மகாராஜாவாக இருக்கிறேன். உன்னுடைய அருகில் இருக்கும் போது மகாகவியாக மாறிவிடுகிறேன். தாங்கள் ஏதும் கவிதை எழுதியிருக்கிறீர்களா? என்னுடைய கவிதைதான் என் எதிரிலேயே நிற்கிறதே. சுவாமி, உனது நீல நயனங்கள் ஏன் மூடிக்கொண்டன? என் மனதிற்குரிய பிராணநாதர், என்னை வர்ணித்த கவிதை வரிகள் மெய்மறக்க செய்துவிட்டது. நானும் உன் அழகை கண்டு மெய்மறந்து உன்மத்தனாகிவிட்டேன். நான் கவிதை எழுத, நீ எப்போதும் என் மனதிலேயே இருந்துவிடும். மகாராஜா கவிராஜரே, நான் எப்பொழுதும் தங்கள் மனதிலேயே இருந்துவிட்டால் தாங்கள் மகாராஜாவின் பணி எப்பொழுது புரிவீர்கள்? உண்மைதான். ஒரு மகாராஜாவின் கடமையை தகுந்த சமயத்தில் நினைவூட்டினாய். வணங்குகிறேன் தாயே. ஒவ்வொரு பூஜைக்கு பிறகும்
நெற்றியில் குங்குமம் இட சொல்கிறீர்கள். பிறகு என்னை வணங்குகிறேன் தாயே என்கிறீர்கள். ஏனது தேவி? ஒவ்வொரு ஸ்திரீக்கும் நான்கு ரூபங்கள் இருக்கின்றன. என்ன அது? பசிக்கு உணவளிக்கின்ற வேளையில் ஒரு தாயாக இருக்கிறாள். சங்கடங்களை பகிர்ந்து கொள்வதில் அறிவுள்ள நண்பனாக அவள் இருக்கிறாள். பத்தினியின் மூன்றாவது ரூபம் என்ன சுவாமி? பதிக்கு பத்தினியாக இருக்கும் பொழுது அவள் தாசிக்கு சமானமாகிறாள். பதிக்கு சேவை செய்யும் பொழுது ஒரு பணிப்பெண்ணை போல் நடந்து கொண்டு பரவசம் அடைகிறாள். பத்தினியின் நான்காவது ரூபத்தையும் வர்ணித்து விட்டீர்களே. பதிக்கு சேவை செய்யும் பொழுது அவள் பல ரூபங்களில் இருக்கிறாள். தன்னுடைய அளவிட முடியாத அன்பை வெளிப்படுத்தி பதிக்கு ஸ்வர்க இன்பத்தை காட்டுகிறாள். எனக்கு முழு நம்பிக்கை வந்துவிட்டது. தாங்கள் முதலில் கவிஞர், பிறகுதான் மகாராஜா. ஆனால் என்னுடைய முதல் கேள்விக்கு தாங்கள் இன்னும் பதில் கூறவில்லையே. என்னை முதலில் திலகமிட சொல்லிவிட்டு பிறகு ஏன் வணங்குகிறேன் மாதா என்று கூறுகிறீர்கள்? தேவி, நீ எனக்கு திலகமிடும் பொழுது உன்னை தாயாக நினைத்து வணங்குகிறேன். ஏனென்றால் தாய் இல்லாதவர்களுக்கு பத்தினி அந்த இடத்தை நிரப்புகிறாள். வீரச் செயல்களில் ஈடுபடும் பொழுது கணவன் வெற்றி பெற வேண்டும் என்று பத்தினி அவனுக்கு திலகமிடுகிறாள். இப்பொழுது புரிந்து கொண்டேன். எதற்காக தினமும் என்னை திலகமிட சொல்லுகிறீர்கள் என்று? நீ சரியாக புரிந்து கொண்டாய். அரச சபைக்கு சென்று நல்லது எது கெட்டது எது என்று முடிவெடுத்து நியாயத்தை காப்பாற்றுவதும் வீரச் செயல்தான். நான் வெற்றி பாதையில் செல்வதற்காக உன்னிடமிருந்து விடைபெறுகிறேன். ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ குலதிலக, ராஜா மார்த்தாண்ட, மகாராஜா விசுவாசுரர் வருகிறார். விசுவாசுர மகாராஜா, விசுவாசுர மகாராஜா, விசுவாசுர மகாராஜா, விசுவாசுர மகாராஜா, விசுவாசுர மகாராஜா. மேன்மை தாங்கிய மகாராஜாவிற்கு என் பணிவான வணக்கங்கள். பிரபு, சித்திரை மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி, மேலும் ரோகிணி நட்சத்திரத்தில் சுபயோக சுபதினத்தில் விருஷபாசுர சாம்ராஜ்யத்தில் வருமான வரி கணக்கை சமர்ப்பிக்க அனுமதி வேண்டுகிறேன். அவற்றை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அதற்கு முன்பாக முதலில் மக்கள் பிரச்சனைகளை கவனிப்போம். அவற்றை கூறுங்கள். உத்தரவரசே,